ப்ரோ, இந்த பையன் என்கிட்ட பேசவே மாட்டான், இந்த பொண்ணு என்கிட்ட பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பேசுவாளா, இனிமேல் பேசாமையே போயிடுவானா அப்படின்னு சொல்லி யோசித்து திங்க் பண்ணாமல் ஓவர் திங்கிங் எப்பயாவது பண்ணியிருக்கீங்களா? இந்த ஓவர் திங்கிங்னால் நம்ம மென்டல் ஹெல்த் பாதிப்படைஞ்சு அப்படியே டெய்லி ரொட்டீன்லாம் பாதித்து என் லைஃப்பில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருச்சிங்க. என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல, ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, என் லைஃப்பவே நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நம்ம என்ன வேலைக்கு போகலாம், அடுத்து என்ன படிக்கலாம், லைஃப்பில் நம்ம எப்படி முன்னுக்கு வரலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இப்படி நிறைய குழப்பத்தினால நம்ம ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி டெய்லி ரொட்டீனை வந்து பாதிப்பு அடைய வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லவ்வுங்கிற பேரில் ஸ்டார்டிங் பார்த்தவொன்னே ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சன்ஸு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் திங்கிங்கில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. பார்த்தவொடனே ஏதோ ஒன்று பற்றிக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் பழகும்போது ஒருத்தவங்க ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட உடனே இதெல்லாம் எனக்கு செட் ஆகலை, இதெல்லாம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தூக்கி போடாமல் பர்சனவே தூக்கி போட்டு அப்படியே விலகிடுறாங்க. அந்த ஒரு கேப் டிஸ்டன்ஸில் என்ன ஆகுதுன்னா திங்க் பண்ணுறாங்க, இவன் வந்து வேறு யாராச்சும் கூட போய் பேசிடுவாளா, வேறு யாராச்சும் கூட லவ் பண்ணிடுவாளா, இந்த பையன் வேறு யாராவது பொண்ணு கூட லவ் பண்ணிடுவாங்களான்னு மாற்றி மாற்றி திங்க் பண்ணி ஓவர் திங்கிங் ஆயிடுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடந்துருது, அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. சில பேர் வந்து சூசைடும் பண்ணிக்கிறாங்க, சில பேர் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஓவர் திங்கிங்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்து இதுலேருந்து ப்ரோ என்னால் வெளியவே வர முடியல, இதுலனால என்னால் இவ்வளோ லைஃப்பில் இழந்திருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா, இல்லை இல்லை அந்த ஓவர் திங்கிங்னால என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு, இல்லை நான் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஓவர் திங்கிங்னால என் லைஃபே போச்சு, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்னு ஏதாச்சும் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ஓவர் திங்கிங்கெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணலாம், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். பாய் பாய்.